வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, COA, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், April 2021. ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, April 12, 12/4/2021 ஸ்டார்ட் ஆச்சு. April 26 வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ வந்து லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும்னா, May 10, 10/5/2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட், ஆன்லைன் மோட் வழியாக மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதோடய ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த காப்பியை நாமளே வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.tndtegte.online.in அல்லது www.tndte.government.in. இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 530. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து SSLC ப்ளஸ் டைப்ரைட்டிங் லோயர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் முடிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணலாம். அல்லது ஹையர் கிரேட் இன் டைப்ரைட்டிங் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஹையர் கிரேட் முடிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணலாம். அதாவது நான் இப்போ சொல்கிறது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். நம்ம அப்ளை டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் என்ன எக்ஸ்ட்ரா தேவை, நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனால், ஃபோட்டோ காப்பி ப்ளஸ் சிக்னேச்சர் ப்ளஸ் அட்ரஸ் ஸ்டேட், அதாவது நீங்கள் வந்து 10th அண்ட் டைப்ரைட்டிங் லோயர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் ரெண்டுலையும் அட்ரஸ் ஸ்டேட் காப்பி, அட்ரஸ் ஸ்டேட் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணணும். இது வந்து நான் சொல்கிறது யாருக்காகனா, ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதாவது இந்த COA எக்ஸாம் வந்து இயர்லி 2x நடக்கும், டிசம்பர்லேயும் ஜூலைலேயும் நடக்கும். பட் ஆனால் இப்போ 1 இயராக நடக்கலை, டியூ டு கொரோனானால எக்ஸாம் வந்து தள்ளி போயிருக்கு. இப்போ வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண சொல்லி ஆன்லைன் மோட் வந்து அப்ளிகேஷன் ஆன் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். COA எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா, ரெண்டு டைப்பாக நடக்கும். ஒரு எக்ஸாம் வந்து தியரி எக்ஸாம் நடக்கும், ரெண்டாவது எக்ஸாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக நடக்கும். தியரி எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும்னா, டைம் வந்து 2 hours நடக்கும். என்ன ஃபார்மெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 10 marks, மேட்ச் த பேர் 10 marks, மல்டிப்புள் சாய்ஸ் குவெஷன்ஸ் 10 marks, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 marks, 1 or 2 line டிஸ்கிரிப்டிவ் குவெஷன்ஸ் 30 marks. அதாவது 15 questions அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 into 2, 30 marks. அடுத்தது ஷார்ட் ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டைப் குவெஷன்ஸ், ஈச் குவெஷன்ஸ் வில் ஹாவ் 2 subdivisions அவுட் ஆஃப் விச் ஒன் ஹேஸ் டு பி ஆன்சர்டு, 30 marks. அதாவது 6 questions நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா, எய்தர் ஆர் சாய்ஸ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைஸ் டைப்பில் இருக்கும், ஏபி கொடுத்துருப்பாங்க, ரெண்டில் நம்ம ஏதாவது 1 question அட்டன் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம 6 questions அட்டன் பண்ணோம், 6 into 5, 30 marks, டோட்டல் வந்து 100 marks. இதில் மினிமம் பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா 40 marks. இதுதான் ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், இதுவும் 2 hours நடக்கும். பார்ட் ஏல 3 questions 30 marks அட்டன் பண்ணும். பார்ட் பியில் 2 questions 60 marks அட்டன் பண்ணணும். வைவா வாய்ஸ் 5 marks, ரெக்கார்ட் நோட் 5 marks. ரெக்கார்ட் நோட் பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் எழுதணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். டோட்டல் மார்க் வந்து 100 marks. இதில் மினிமம் பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா 50 marks. அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு மினிமம் பாஸ் மார்க் வந்து 40, தியரி எக்ஸாம்க்கு. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு மினிமம் பாஸ் மார்க் வந்து 50. ஸோ COA எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு, May 10 குள்ளே அப்ளை பண்ணுங்கள்.